வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிங்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு துவரம்பருப்பு சின்ன கப்பில் 3 கப், தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, புளி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக, கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மாங்காய், முருங்கைக்காய் 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு 1 5 பல், எண்ணெய், உப்பு, சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகம், கடுகு உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயத்தூள். இப்போ நம்ம சாம்பார் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் ஒரு ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவிட்டு 2வது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் துவரம்பருப்பை. அதை அப்படியே என்னோடய குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா அதிலேயே 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். அதிலேயே தக்காளி, நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் ஏன் போடுறோன்னா, நல்லா பருப்பு வேகிறப்ப நல்லா வாசமாக இருக்கும், பருப்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். அது எதுக்கு அப்படின்னா, நல்லெண்ணெய் விடுறேன். இதில் பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதே நேரத்தில் பொங்கி கீழே கொட்டாது, கொஞ்சமும் கொட்டாது. அதுக்காக நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. நான் அதில் இருக்கிற ப்ரெஷர்லாம் குறைச்சிட்றேன். ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், எங்கேயுமே பருப்பு கொஞ்சம் கூட கொட்டியிருக்கல, பருப்பு தண்ணி. அதுக்காக தான் அந்த ஆயில் ஊற்றுறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில், இன்னொரு பாத்திரத்தில் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். 1/2 செம்பு தண்ணி விடுறேன், ஏன்னா நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ 1/2 செம்பு அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் போடுறேன். அப்புறம் உப்பு சேர்க்குறேன். இப்போது 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்துடலாம். அது மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போது நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியையும் அதோடு சேர்த்துடுறேன். பருப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போது அதோட பருப்பையும் வந்து சேர்த்துடலாம். வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் பருப்பு, அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போது இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்க்குறேன். காய் வந்து கடைசியாக தான் மாங்காய் சேர்க்கணும், இல்லைனா மாங்காய் குழஞ்சிடும். ஸோ நான் மாங்காய் இப்போ சேர்க்குறேன். மாங்காய் சேர்த்துட்டு, நான் ஏற்கனவே மாங்காய் சேர்த்ததுனால புளி தண்ணி ரொம்ப கம்மியாக விடுறேன். ஒருவேளை நீங்கள் மாங்காய் சேர்க்கலைன்னா புளி தண்ணி இன்னும் 1 கரண்டி கூட விடலாம். இப்போது சாம்பார் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, அதை தாளித்து கொட்டிடலாம். ஏற்கனவே நான் பருப்பில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து 3 சின்ன ஸ்பூனில் டீஸ்பூனில் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து ஜீரகம் போடுறேன். சாம்பாருக்கு வந்து ஜீரகம் போட்டு தாளித்தா சாம்பார் நல்லா வாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடுறேன். ஆல்ரெடி வேக வைக்கிறப்பையும் போட்டிருக்கோம், இப்போயும் கொஞ்சம் சேர்க்குறோம். சும்மா 1 செகண்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலே வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெடித்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அப்படியே கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் அதை வந்து அப்படியே போட்டுடலாம்.
இப்போது அந்த பாத்திரத்திலேயே தாளித்த பாத்திரத்திலே போட்டுடலாம். ஏன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் அப்புறம் அந்த ஜீரகம் கடுகெல்லாம் வந்து எல்லாம் வந்துடும். இப்போது நம்மளோட கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.